ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் வந்து இப்போது காளிப்பு வந்து நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை நாலாம் தேதியில் வந்து அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிற பணிக்கு வந்து எப்படி வந்து சப்மிட் பண்ணுறது அந்த ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து புதுசு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் முடியும் சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த அதாவது தமிழக அரசு பள்ளி கல்வி ஆணையர் அப்படிங்கிறவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை தேதி வந்து இந்த அப்டேட் வந்து கொண்டுருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாணையில் தற்காலிகமாக ஆசிரியரை வந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம் அதாவது டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸு அந்த டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இந்த மூணு வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா அதுக்கு வந்து நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியரை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காங்க இது காலி பணியிடங்கள் வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிலேருந்து தொடக்க கல்வி பள்ளி கல்வித்துறையின் கீழ் வரும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் அதாவது இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தாலே போதும் பட்டதாரி ஆசிரியர்னா பிஜி முதுகலை ஆசிரியர் அனுமதி அனுமதிக்கப்பட்டுள்ள பயனிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை அதாவது வந்து பார்த்தினா விண்ணப்பதாரிடமிருந்து எழுத்து மூலமாக விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வயலாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலரம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு வந்து இருக்கக்கூடிய கு கவர்மெண்ட் ஸ்கூலு கவுர்மெண்ட்டு எய்டட் ஸ்கூலில் வந்து இந்த ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய நேர்பைக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்கோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் சென்டருக்கு போங்க போய்ட்டு ஒரு ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு இல்லை மூணு காப்பி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி சொல்லியிருக்காங்க பட் ஏழாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நாளைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய மாட்டேங்குது நான் உங்களுக்கு அதையுமே காட்டிடுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கல்வி மேலாளர் அலுவலர்கள் இல்லையா அப்படின்னா வட்டாட்சியர் அப்படிங்கிறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் போய்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க உங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டருக்கு நீங்கள் போய்ட்டு கொடுக்கக்கூடாது உங்களுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கல்வி அலுவலகம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை ஃபில் பண்ணி பின்னாடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஜெராக்ஸு ஒரிஜினல் கிடையாது ஜெராக்ஸை மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கவரில் நீங்கள் வச்சு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தற்காலிக ஆசிரியர் பணி விண்ணப்பதாரின் விண்ணப்பம் விண்ணப்பதாரின் பெயர் தமிழில் நீங்கள் வந்து கொடுக்கணும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும் இதை வந்து உங்களுடைய பெயர் மட்டும்தான் நீங்கள் தமிழ்லெண்டு இங்கிலீஷு மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து தமிழில் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து கே பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டெட்டு இல்லை ஆர்ஆர்பி டிஆர்பியாக நீங்கள் வந்து எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் கொடுங்க எந்த வருடம் எழுதுனீங்க நீங்கள் பாஸ் பண்ணீங்களா இல்லை பாஸ் ஆகலையா எல்லாமே இதில் வந்து டீட்டெயில்டாக கேட்டிருப்பாங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கொடுங்க உங்களுடைய ஒன்றியம் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய சைனு சிக்னேச்சர் நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய டேட்டு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வந்து கொடுக்கணும் தற்காலி ஆசிரியர் பரிகோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர் இப்போ நீங்கள் வந்து உங்கள் நேர்பையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலை வேறு ஊருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூலுடைய பெயரும் அது எந்த ஊர் அந்த ஸ்கூல்லேருந்து எந்த ஊரில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கிற லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரிப்ளை வரும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கரெக்டாக பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்